வணக்கம். இது பாசிட்டிவ் ஸ்டோரிஸ் பை ஜிப்ரான். நீங்கள் சில பேர் கவனிச்சிருக்கீங்களா, யாரை பற்றியாவது திட்டிக்கிட்டே இருப்பாங்க. இன்னும் சொல்லப்போனால் நம்ம ஊரை பற்றியும் நம்ம நாட்டை பற்றியுமே திட்டிக்கிட்டே இருப்பாங்க. எனக்கு அந்த மாதிரி ஆளுங்களை பார்க்கும்போதெல்லாம் ஒரு கதை ஞாபகத்துக்கு வந்துக்கிட்டே இருக்கும். ஒரு ஊரில் ஒரு ராஜா இருந்தார். என்னடா ராஜா காலத்து கதையான்னு கேட்டிங்கன்னா, ஆமாம், ஆனால் மெசேஜ் புதுசு. அந்த ராஜா சூப்பராக ஆட்சி பண்ணிகிட்டு இருந்தார். அவரோட ஆட்சியில் மக்களும் ரொம்ப சந்தோஷமாக வசதியாக இருந்தாங்க. ராஜாவுக்கு அவங்களோட மக்கள் எப்படி வாழ்கிறாங்க, நம்ம நாடு எப்படி இருக்குன்னு நேரடியாகவே போய் பார்க்கணுன்னு தோணுச்சு. அப்போ தான் அவங்களோட உண்மையான பிரச்சனை நமக்கு தெரியும்னு நம்பினார். அதனால் அவரோட ஆளுங்களோட நாட்டை சுற்றி பார்க்க கிளம்புனார். போகிற வழியெல்லாம் மக்கள் ரொம்ப சந்தோஷமாக எந்த கஷ்டமும் இல்லாமல் வாழ்கிறத பார்த்தார். தூரம் போக போக வழியெல்லாம் ரொம்ப குறுகலாக ஆக ஆரம்பிச்சுது. அந்த மாதிரி வழியில் அவரோட தேரில் போக முடியாதுங்கிறதால அவர் இறங்கி நடக்க ஆரம்பிச்சிருக்கார். ராஜாவுக்கு ரொம்ப தூரம் நடந்து பழக்கம் இல்லாததால் அவருக்கு கால் வலிக்க ஆரம்பிச்சிருக்கு. வழி வேற ரொம்ப கரடுமுருடாக இருந்திருக்கு. ஒரு கட்டத்துக்கு மேலே இதை கவனித்த ராஜா, நம்ம மக்களுக்கும் தானே இதே மாதிரி கால் வலிக்கும், இந்த மாதிரி கரடுமுருடான ரோட்டில் நடந்து கஷ்டப்படுறாங்களே அப்படின்னு மந்திரிக்கிட்ட சொல்லி புலம்பியிருக்கார். உடனே ராஜாவுக்கு ஒரு ஐடியா வந்து என்ன பண்ண சொல்லியிருக்காருன்னா, நம்ம அரண்மனையில் இருக்கிற மாதிரி நாடு முழுக்க இருக்கிற எல்லா தெருவுக்கும் லெதர் ரோடு போட சொல்லி ஆர்டர் போட்டிருக்கார். அப்போ தான் மக்களுக்கும் கால் வலிக்காமல் இருக்கும்னு சொல்லியிருக்கார். மந்திரிக்கு ஒன்றுமே புரியல, எனது மொத்த நாட்டில் இருக்கிற ரோடையும் லெதர் ரோடாக மாற்றணுமான்னு. ஏன்னா ராஜா சொன்னபடி செஞ்சால் மொத்த கஜானாவும் காலியாயிரும். இதை எப்படி ராஜாவுக்கு சொல்லி புரிய வைக்கிறதுன்னு குழம்பி இருக்கும்போது ஒரு செம்ம ஐடியாவை ராஜா கிட்ட சொல்லியிருக்காரு. அவர் என்ன பண்ணாருன்னா, ராஜாவோட கால் அளவு எடுத்துகிட்டு போய் அதே அளவுக்கு அவருக்கு ஒரு செருப்பு செஞ்சு கொடுத்துருக்காரு. ராஜா அதை அவரோட காலில் போட்டு பார்த்துருக்காரு. செம கம்ஃபர்ட்டாக இருந்திருக்கு. உடனே அவர் ஊரில் இருக்க அத்தனை மக்களுக்கும் செருப்பு செஞ்சு கொடுக்கணும்னு ஆர்டர் போட்டிருக்காரு. அப்போ தான் அவங்களுக்கும் நடக்கும்போது கால் வலிக்காமல் இருக்கும். அந்த மந்திரியோட ஐடியானால் பெரிய பணம் சேவாகி கஜானா தப்பிச்சது மட்டும் இல்லாமல் ராஜா சொன்னபடி லெதர் ரோட் போட்டிருந்தா எத்தனையோ மிருகங்களை கொண்டிருக்கணும் அந்த லெதருக்காக. இது கற்பனை கதையாக இருந்தாலும் நான் கற்றுக்கிட்டது என்னென்னா, பெரிய பெரிய மாற்றத்தை பற்றி நாம் பேசிக்கிட்டு இருப்போம், ஆனால் அதுக்கு முதல் படி ரொம்ப சின்னதாக தான் இருக்கும். நாம் அதை செஞ்சாலே போதும், பெரிய மாற்றம் தானாகவே நடக்கும். அதனால் நாம் ஊரை பற்றியும் நாட்டை பற்றியும் கம்ப்ளைண்ட் பண்ணுறத விட்டுட்டு முதல்ல நம்மளை சரி பண்ணிட்டாலே போதும். தேங்க்யூ. உன் வாழ்க்கை உன் கையில். நீங்கள் கேட்ட இந்த பாசிட்டிவ் ஸ்டோரிஸை உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணுங்கள். பாசிட்டிவிட்டியை ஸ்ப்ரெட் பண்ணுங்கள்.